you to know what's go king. It's time for all the kings and queens. Yes. Yes. Hello, baby. Okay, baby. Butterfly வணங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் இன்று முதல் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். ஐயோ, காசு மொத்தமா செலவாயிடுச்சே, இப்ப என்ன பண்றது? தம்பி, இதுல 1000 தான் இருக்கு. அப்புறமா பரவாயில்லக்கா, பேலன்ஸ் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரி தம்பி. வரேன்க்கா. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குப்பா. ஏம்மா? நீ எல்லாருக்கும் எப்படி போடணும்னு சொன்ன மாதிரி தெரியல, நீயே அவங்களுக்கு போட்டு விட்ட மாதிரி தெரியுது. பாரு பேபி, உலகத்துல எதை வேணாலும் சந்தேகப்படலாம், ஆனா போது போது நானே சொல்லவா, தாலி கட்டின புருஷன மட்டும் சந்தேகப்படவே கூடாது. இதானே உன் டயலாக்? என்ன பண்றது, ஒரே டயலாக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. பிச்சிடுவா உன்ன. உண்மையே சொல்றா, நீ எல்லாருக்கும் எப்படி போடணும்னு சொன்னியா, இல்ல எல்லாருக்கும் போய் போய் போட்டு காமிச்சியா? சத்தியமா பா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நெயில் பாலிஷ் போடுறேன். அப்படியா? நெயில் ஆர்ட் கூட பண்ணுவே. நிஜமாவா? ஆமா, ட்ரை பண்ணலாமா? ஓகே சரி. ஐயோ, பணம் சுத்தமா இல்லையே, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? எடுக்க மாட்டேங்கிறாங்களே, கையில கொடுத்த காசு அம்பட்டும் தேர்ந்து போச்சு, இப்ப என்ன பண்றது? என்னம்மா, இன்னும் தூங்கலையா? இல்ல, எனக்கு இன்னும் தூக்கம் வரல, நீ தூங்கு. ஹஸ்பண்டோட ஆர்ட்ட ரசிக்கலாம், ஆனா நெயில் ஆர்ட்ட இவ்வளவு நேரம் ரசிக்கிறது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சரி தூங்கு. அனுமா, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல, நீ தூங்கு. நான் தூங்குறது இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஒன்னும் இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியா? பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னா? வேண்டாம் வேண்டாம்ப்பா, ஏதாவது சொல்லிடாத. அப்ப நீ சொல்லு. என்ன சொல்ல? என்ன யோசிச்சுட்டு இருக்க, என்ன பிரச்சனை? இல்ல, அந்த ஜோசியக்காரமா இருக்காங்கல்ல, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க?
இது தங்காது அப்படினா என்ன அர்த்தம் நான் கொடுத்த காசு கூட ஏன் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ச்சே இவ்ளோதானா நான் கூட என்னமோ ஏதோன பயந்து போயிட்டேன் எனக்கு அர்த்தம் இவ்ளோ அசால்ட்டா சொல்ற இது உனக்கு ஒரு மாதிரி டிஃபரண்டா தோணல தோணலையே ஏ என்ன அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை எப்படி சொல்ற நாம வேணா நாளைக்கு போய் அந்த லேடிய பார்த்து என்ன பிரச்சனை இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேப்போமா ம் இது நல்ல ஐடியா போலாமே இதுதான் உங்களுக்கு வேணும் இப்படி எல்லாம் குழப்பிட்டு உடனே மறுநாள் அவங்களை போய் பார்த்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு அவங்களை கேட்ட உடனே உங்கிட்ட வாங்காம திருப்பி கொடுத்தாங்க பாரு காசு அது மாதிரி 10 மடங்கு 5000 ஓ 10000 ஓ உங்கிட்ட இருந்து புடிங்கிப்பாங்க இதுதான் உங்களோட வர்க் புரியதா இல்ல உனக்கு ஓ நிஜமா வக்கறதே இதெல்லாம் பெருசா இருக்காது இதெல்லாம் உங்களோட யூசுவல் டாக்டிக்ஸ்மா ஓகே நீ சொல்றது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது கரெக்ட் மாரிலல கரெக்ட் தான் தூங்கு ஆனா எனக்கு தூக்கம் வரலையே வயித்துல பாப்பாவோட முழிச்சிட்டு இருக்க கூடாது கண்ணம்மா நீ முழிச்சிருந்தா பாப்பாவும் முழிச்சிருக்கும் கரெக்ட் தான் ஆனா எனக்கு தூக்கம் வரலையே நீ வேணா ஒன்னு பண்ணு பாப்பாவை தூங்க சொல்லு நான் தூங்குறேன் நலங்க பெரிய பாப்பாவே தூங்க வைக்க முடியல இதுல சின்ன பாப்பாவை எங்க தூங்க வைக்க இதுல ஹார்ட் பீட் சவுண்ட் இருக்குல்ல அத கேட்டுகிட்டே தூங்கலாம் எனக்குள்ள இருந்து துடிக்கிற ஹார்ட்டை விட எனக்காக துடிக்கிற ஹார்ட் சத்தமே எனக்கு போதும் கார்த்திக் இந்த சத்தத்திலே தூங்குறேன் ஒத்தாளுக்கு சமைக்கிறதுக்கு சொன்னங்கிட்ட இருந்த காலம் போய் இப்ப நமக்கு நாமளே வகை வகையா சமைச்சு சாப்பிட பிடிக்குதே நல்ல விஷயம் தான் Very good, Sundari. Very good. Keep it up. யார் இந்த நேரத்துல சுந்தர வீட்டு கதவை தட்டுறது? டா வர வர. தம்பி நீங்களா? ஆமாங்கா. உள்ள இறக்கி வச்சிருப்பா. சரிங்கா. இங்கே வச்சிரு. என்னாச்சுப்பா ஒண்ணு இல்லக்கா பயப்படாதீங்க என்ன தம்பி இப்படி இரும்பிக்கிட்டு இருக்க இல்லக்கா நேத்து ராத்திரி பசங்க எல்லாம் சில்லு தண்ணி குடிச்சிட்டாங்க சில்லுன்னு குடிச்சதுனால தொண்டலாம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குதுக்கா சில்லுன்னு தண்ணி ஆமாங்கா சரி சரி ரொம்ப சில்லுன்னு குடிச்சண்டா தொண்டை இப்படிதான் புடிச்சுக்கிடும் இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீ சூடா குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கக்கா அதுக்கெல்லாம் நேரம் இருக்க போகுது நான் வரேங்கா தம்பி தம்பி இரு நான் இஞ்சி டீ போட்டு தரேன் குடிக்கிறீங்களா பரவாயில்லக்கா உங்களுக்கு எதுக்குக்கா கஷ்டம் இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு எனக்கு கூட பிறந்த தம்பி இருந்தா நான் செய்ய மாட்டேனா என்ன இஞ்சி மட்டும் இல்ல கோச்சுக்கிடாம ஜானகியக்கா வீட்டுல இஞ்சி மட்டும் வாங்கிட்டு வரீங்களா நான் ஏதோ அடுப்புல பால வைக்கிறேன் இல்லக்கா பரவாயில்ல தம்பி நீங்க போய் சுந்தரி கேட்டேண்டு இஞ்சி துண்ட மட்டும் வாங்கிட்டு வாங்க அதுக்குள்ள நான் தண்ணிய கொதிக்க வச்சிடுறேன் நீங்க இஞ்சிய வாங்கிட்டு வரதுக்குள்ள தண்ணிய கொதிச்சு போடும் வேணாங்கா ஆட பேச பேச உங்களுக்கு தான் நேரம் ஆகுது சரிங்கா நீங்க விட மாட்டீங்க போல நான் போய் இஞ்சி வாங்கிட்டு வந்துறேன் சரிப்பா போயிடு வா சா இருமல் வந்தா இஞ்சி தட்டி போட்டு டீ குடிக்கணும்னு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு யாராவது சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு அக்கா அக்கா யாரு
கொஞ்சம் இஞ்சி கிடைக்குமாக்கா? எது? இஞ்சி இஞ்சி டா இஞ்சி தின குரங்கு மாதிரி இருந்துக்கினு என்னாண்டே வந்து இஞ்சி கேட்டுனுக்குற? நீ யாரு? யார் ஊட்டாண்ட வந்து இஞ்சி கேட்டுனுக்குற? என்னக்கா இஞ்சி தானக்கா கேட்டேன். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் நானா வந்து கேட்கல, சுந்தரி அக்கா தான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. சுந்தரியா? யார் நீ? அவ எதுக்கு உண்ணாண்ட வாங்கின சொன்னா? ஏக்கா நான் தண்ணி கேன் போடுற பையன்க்கா, நீங்க மொத்தமா எடுக்கிறதுனால நான் உங்க வீட்டுக்கு வர்றது இல்ல. சுந்தரி அக்கா வீட்டுக்கு தண்ணி கேன் நான் தான் போடுறேன். எனக்கு கொஞ்சம் இரும்பலா இருந்துச்சு, அதான் இஞ்சி டீ போட்டு தரேன். வீட்டுல இஞ்சி இல்ல, ஜானகி அக்கா வீட்டுல போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன். அவ இஞ்சி டீ வச்சு தரேன்னு சொன்னா நீ மூஞ்ச ஈனு இழுச்சுக்கின்னு வந்துருவியா? சே போடா. அக்கா மரியாதையா பேசுங்க. ஏய் உனக்கு என்னடா மறுவாத? அப்படியே ஒன்னு லெஃப்ட்ல விட்டனா ரைட்ல திரும்பிக்கும். ஆறாண்ட வந்து என்ன பேசுனுகிற? அக்கா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஏய் நீ எப்படியாப்பட்ட ஆளா வேணா இருந்துட்டு போ. இப்ப மரியாதையா கிளம்பிட்டனா உனக்கு நல்லது. ஆனா அவசியமா என்ன எதிர்த்து பேசணுன்னு வச்சுக்க, பழிக நீ இல்ல, ஓனரே இந்த ஏரியால இருக்க முடியாது. பிரிதா கடையில கீச்சு தொங்க விட்டுருவேன், அப்பாலிக்க கடையே இருக்காதரா. வேமானி போடா. ஐயோ தெரியாம வந்துட்டாங்கக்கா, அவங்கதான் கேட்க சொன்னாங்க. இனிமே நான் அந்த வீட்டுக்கு தண்ணியே போடல, வேணும்னா அவங்களே வந்து எடுத்து சொல்லுங்க. போடா. சென்னையிலே என்னமோ நீதான் தண்ணி கேன் போடுற மாதிரி. இதுக்கெல்லாம் அந்த சுந்தரிய சொல்லணும். இவள அடியே சுந்தரி இத வர. ஜானு அடியே சுந்தரி. என்னக்கா இஞ்சிய தானே கொடுத்து விட சொன்ன, நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு எதுக்கு கைம்பிடி சரமோ? அவங்க எங்கக்கா? ஆடா இவ பைத்தே காட்சி. அக்கா இங்க வாடி. என்னக்கா? இப்போ என்னக்கா? உட்காரு. உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்தா குடி. அத்த படி. ஏங்கா நான் தான் காலையிலே பேப்பரை படிச்சுட்டேனே, இப்ப மறுபடியும் படிக்கணுமா? ஓபன். மொத்தமா யாரோ பணம் கொடுத்து ஏமாந்து போயிருக்காங்க. பாத்தியா பாத்தியா, ஒவ்வொரு நாளைக்கும் இதே மாதிரிதான் பேப்பர்ல நியூஸ் வந்துக்கினே கீது. நீ என்னடானா கண்டவனையும் வீட்டுக்குள்ள விட்டுக்கினே இஞ்சி டீ போட்டு தர கஞ்சி ஊத்துறன்னு சொல்லி நிக்கிற? அறிவுக்குதா உனக்கு சுந்தரி? என்னக்கா அதுல என்னக்கா தப்பு இருக்கு? நாம அவங்கள ஏமாத்தாம அன்பு காட்டினா போதுமே, அவங்க மட்டும் நம்மள ஏன்கா ஏமாத்த போறாங்க? இது என்ன இப்படி பேசினுக்குது? இதுக்கு எதனா அறிவுக்குதா? எதனா சொன்ன புரியுதா பத்தியா? அப்படிலாம் இல்ல சுந்தரி அக்கா. இல்ல நிலா, நாம எல்லாம் நல்லவங்களா இருக்கும் போது தோடா தேஞ்ச ரெக்கார்டு கணக்கா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுகிற. இத பாரு சுந்தரி, சிங்கத்தை நீ துண்ணுவியா? என்னது? சிங்கத்தை பார்த்தா நீ துண்ணுவியா? ஆஹா திங்க மாட்டேன். நீ சிங்கத்தை துண்ணலன்றதுக்கோசரம் சிங்கம் உன்னை துண்ணாம விட்டுருமா? நீ கட்சனா துண்ணுமா இல்லையா? அப்படிதான். இங்க பாதி பேர் தான் மனுஷங்க, மீதி பேரு மனுஷங்கிற வேஷத்துல நரிங்க நாய்ங்க புலிங்க சிறுத்தைங்கன்னு மிருகங்களாதான் நடமாடி நிக்குதுங்க. சொல்ல போனா அந்த மிருகங்கள்லாம் கூட எவ்வளோ மேலு, அதுங்களுக்கு பஸ்டா மட்டும்தான் கைய வைக்கும். இவனுங்க கிரானுங்க பாரு, எம்மா இருந்தாலும் பத்தாது, மேல மேல மேலன்னு சேர்த்துக்கினே இருக்கணும். பேராசை புடிச்ச தத்துறங்க, எது கட்சாலும் கிடைக்கலன்னு அப்புறம் அப்புறம்னு பாஞ்சுக்கினே இருப்பானுங்க. நாம தான் உசாரா இருக்கணும் கண்ணு. அப்பாலிக்கா ஓம் புருஷம் வந்து என்னாக்கா உன்ன நம்பிதானே நான் என் பொண்டாட்டிய விட்டு போனேன், இப்படி ஆயி போச்சேன்னு கேட்டா நான் இன்னும் பண்ணிக்கிறது? சரிக்கா அது வந்து இனிமே தாதா இனிமேலுக்கு இனிமேல்லாம் கிடையாது. என்ன கேட்காம இந்த வீட்டுக்குள்ள இனிமே எவனும் வரக்கூடாது, புரியுதா? புரியுதுக்கா. ஆனா
இன்ன ஆனா ஊனன்ற இல்ல எனக்கு மனுஷங்களை பார்த்தா நல்லவங்களா கெட்டவங்களான கண்டுபிடிக்க தெரியும்க்கா எங்க அத்தா கூட இந்த வீட்டை பார்க்க வரும்போது உங்களை பாக்கும்போது என்ன சொல்லுச்சு சண்டக்காரி மாதிரி தெரியுதுன்னு சொல்லுச்சு அப்படியா சொன்னா ஆனா நான் தான் இல்ல அத்தா அவங்க நல்லவங்கன்னு சொன்னேன் சதா நானும் எல்லாரும் ஒன்னாயிடுவோமா சரி உன் புருஷ எப்ப வரானா பணம் எதனாச்சும் அமுச்சு வச்சுக்கிறானா இல்லக்கா போன் பண்ண எடுக்கல என்னது போன கூட எடுக்கலையா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோக்கா இது என்ன கண்ணு இது தம்மா தூண்டு இருந்துங்கன்னு எப்ப பாரு புருஷனுக்கே சப்போர்ட் பண்ணிக்குது த நிலா கண்ணு நான் சொன்னா இதுக்கு புரிய மாட்டேந்து நீ ஏன் நாலு வார்த்தை எடுத்து இதுக்கு தெளிவா சொல்லு அது லாங்குவேஜ்ல அதுக்கு புரியற மாதிரி சொல்லு சுந்தரி அக்கா நான் சின்ன பிள்ளை நான் சொன்னா நல்லா இருக்காது இருந்தாலும் நீங்க என்ன விட சில சமயத்துல பச்சை பிள்ளையா இருக்கீங்க அதனாலதான் சொல்றேன் எல்லாரையும் நம்பாதீங்க இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க இல்ல ஜானு சொல்றதுதான் கரெக்ட் நான் எப்பவுமே உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா இப்ப நானே சொல்றேன் ஜானு சொல்றதுதான் கரெக்ட் கேட்டுக்கனியா அப்படி சொல்றிய ராசாத்தி தபார் இன்னொரு தபா எவனாவது இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்க வச்ச ஜோர்லயே வச்சவன் கால ஒட்டி அவன் கையில குடுத்துருவேன் புரியுதா நீ வா கண்டு போலாம் பாத்து இருந்துக்கோங்கக்கா சரி வா வா புரிஞ்சுக்கல அங்க நீங்க செக் பண்ணனும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஓகே சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் இனிமே கரெக்ட்டா ஃபாலோ பண்றேன் சார் ஓகே என்ன கார்த்திக் வர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பிடிச்சிருக்கா கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி வர்க் பண்றாங்க தே ஆர் பெர்ஃபெக்ட் ரொம்ப நல்லா வர்க் பண்றாங்க உங்களோட ஸ்டாஃப் ஆச்சே கண்டிப்பா சரியா தான் இருப்பாங்க அப்பாடா சொல்லிட்டாரு கார்த்திக் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கு நெஞ்சுவலி வந்தப்போ ஸ்கேன் ECG எக்ஸ்ரே அந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்களா சாரி ஆண்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனதுல அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் வேணா நெக்ஸ்ட் டைம் போகும்போது நின்று நிதானமா உங்களை கூப்பிட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் போறேன் அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா டீடைல்ஸும் ஒன்னா எடுத்துக்கலாம் ஓகே நீங்க போலாம் தேங்க்யூ சார் நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க ஆண்டி முன்னாடி தான் அவங்க உங்களோட ஸ்டாஃப்ஸ் இப்போ அவங்க என்னோட ஸ்டாஃப்ஸ் சோ நான் தான் அவங்கள போக சொல்லணும் சாரி சச்சா சாரி கேக்குற அளவுக்குலாம் இது பெரிய விஷயம் இல்ல அதனால அவர் என்ன பார்த்து தலையாட்டிட்டு போனத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன் ஓகே ஃபைன் அதை விடுங்க அனு பிரெக்னன்ட் ஆன உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்களே இப்ப சொல்லலாமே அனு பிரெக்னன்ட் ஆனோன்னு நான் எங்க அப்பா அம்மாட்ட சொல்றேன்னு சொல்லவே இல்லையே வாட் நான் அப்படி சொல்லவே இல்லையே
என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு அனுனா நீங்க எல்லாரும் இருக்கும்போது தான சொன்னீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன். இப்ப பிரெக்னன்ட் தானா இருக்கா? சேஃபா குழந்தை ஃபார்ம் ஆகட்டும், ஆரோக்கியமா பிறக்கட்டும், அதுக்கப்புறம் போய் சொல்லலாம். குழந்தை சேஃபா தான இருக்கு, அது கண்டிப்பா ஹெல்த்தியா தான் பிறக்கும். இப்பவே சொல்லலாமே. சொல்றத பத்தி பிரச்சனை இல்ல ஆண்டி, நான் போய் இப்ப ஏதாவது சொல்லி அப்பா அதுக்கும் கோவப்பட்டார்னா? குழந்தைய அம்மாவும் ரொம்ப வீக்கா இருக்கிறதா வேற சொல்றாங்க, அதனால ஏதாவது? நோ, ஆகாது, ஆகவும் கூடாது. அதனாலதான் யோசிக்கிறேன், பேபிய மதுரம் சேஃபா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், குழந்தை கொஞ்சம் வளரட்டும், ஸ்கூல் போகட்டும், காலேஜ் போகட்டும், அப்புறம் அதுக்கு கல்யாணம் பண்ணலாம், அதுக்கு குழந்தை பிறக்கட்டும். என்ன கார்த்திக் இது? இருங்க ஆண்டி, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கீங்க, ஓவர் டென்ஷன்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல ஆண்டி. அந்த குழந்தை பிறக்கட்டும், கொஞ்சம் வளரட்டும், அட்லீஸ்ட் தாத்தா பாட்டின்னு கூப்பிடுற அளவுக்காவது வளரணும்ல. அப்பா அவங்க கையில கொடுத்தன்னா அந்த குழந்தை தாத்தா பாட்டின்னு கூப்பிடும் போது அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. அட்டி, அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாப்பிட வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, தூங்க வேண்டியது, இது மட்டும்தான் உங்க வேலை. மற்ற எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க.